ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அழைக்கிறோம். இன்றைய செய்திகள்: ராமபிரானை அவமதித்து அரசு அலுவலக ஊழியர் சங்க பலகையில் பிரச்சாரம். ஈவேரா தேச துரோகி போக்கிரி, மார்க்கண்டேய கட்சு. முஸ்லிம் பெண்ணை காதலித்த இளைஞர் அடித்து கொலை. அஸ்ஸாமில் அரசு நடத்தி வரும் மதரசாக்களை மூட உத்தரவு. உலகிலேயே இந்திய முஸ்லிம்கள் தான் சகல உரிமைகளுடன் மகிழ்ச்சியாக உள்ளனர். மோகன் பாகவத. இந்த செய்திகளை குறித்து நாம் திரு பாலகோதமனுடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேர்களே. வணக்கம். கொடைக்கானல் வானிலை ஆராய்ச்சி மைய தகவல் பலகையில் ராமர் கோயில் கட்டக்கூடாது, ராவணனுக்கு கோவில் கட்ட வேண்டும் என்று எழுதியிருந்த வாசகங்களை கண்டித்து இந்த அமைப்பினர் போராட்டம் நடத்தியுள்ளார்கள். சம்பவம் என்னென்னா, கொடைக்கானலில் இருக்கக்கூடிய அப்சர்வேட்டரி பகுதியில் இருக்கக்கூடிய வானிலை ஆராய்ச்சி மையத்தினுடைய பணியாளர்கள் நல சங்கத்தினுடைய சார்பில் ஒரு தகவல் பலகை வைக்கப்பட்டுள்ளது. அதில் வந்து தினம் ஒரு தகவல்களை எழுதி போடுவார்களாம். அதில் நேற்றைக்கு ஒரு தகவல் எழுதியிருக்காங்க. அதில் என்ன எழுதியிருந்திருக்காங்கன்னா, ஒரு பெண்ணை அவளோட அனுமதி இல்லாமல் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேச பீடா வாயன்களுக்கு பாடம் எடுக்கணும்னா அவங்களுக்கு கட்ட வேண்டியது ராமர் கோவில் அல்ல, ராவணன் கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்திருக்கு. இதன் மூலமாக மத்திய அரசையும் ராமர் கோவிலையும் இழிவுபடுத்தும் விதமாக இது இருந்த உடனே இந்த தகவல் அறிந்து போலீஸ்காரர்கள் அங்கே வந்து விசாரணை நடத்தி பின் அந்த தகவல் பலகையில் உள்ள தகவல்களை அழித்துள்ளார்கள். இதை அறிந்து பாஜகவினரும் இந்து முன்னணியரும் அப்பகுதியில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளார்கள். இதை எழுதிய வானிலை ஆராய்ச்சி மைய ஊழியர்கள் இருவரையும் உடனடியாக கைது செய்து விசாரணை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கேட்டுக்கொண்டுள்ளார்கள். கவனிக்க வேண்டியது என்னென்னா, இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. இது வெளியில் சாதாரணமாக ஒட்டக்கூடிய போஸ்டரில் எவன் வேணாலும் ஒட்டிட்டு போகிறது, எவன் வேணாலும் எழுதுறதுன்னு. அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய, அதுவும் அந்த யூனியனில் இருக்கிறவன் தான் அந்த இதில் எழுத முடியும். அப்படி வெளியால் எழுதிட்டு போயிட்டான்னு சொல்லி அந்த யூனியன்காரன் இதுவரை கம்ப்ளைண்ட்டும் பண்ணலை. அப்போ அந்த யூனியனை சேர்ந்த ஒரு சிலர், அது எந்த யூனியன், அது எந்த சித்தாந்தத்துக்கு உட்பட்டு யூனியன் என்பது நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. அதில் என்னென்னா, வெறும் யூனியன் போட்டிருக்கானே தவிர சிவப்பு கலரில் தான் எழுதியிருக்கான் மேலே. அது பொதுவாக அந்த கலர் அவங்களுக்குன்னு தாரவாக்கப்பட்ட கலர் இல்லை, ஆதிபராசக்திக்கு அந்த கலரை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். பட் ஆனால் இது என்னென்ன மலை ஓரளவு தெரிந்து கொள்ள முடியும். அப்போது அரசு பணியிலிருந்து இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யக்கூடியது, அதாவது மதத்வேஷத்தை ஏற்படுத்தும்படியாக செய்யக்கூடிய ஒரு கிரைமை, அதுவும் கவர்மெண்ட்டு யூனியனுக்குள்ளே இதிலேயே, அதுவும் அரசாங்க வளாகத்திலேயே செய்தாச்சு அப்படின்னா, முதல்ல ஐபிசியில் மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, முதல்ல இவனுங்களை வந்து வேலையை விட்டு முதல்ல சஸ்பெண்ட் பண்ணும். ஏன்னா சர்வீஸ் ரூலுக்கு விரோதமானது. நேற்றுக்கே கூட இதே மாதிரி தான் ஒரு செய்தியை பார்த்தோம். ஒரு மூணு போலீஸ்காரன் ஈவேராவுக்கு மாலையை போட்டுவிட்டு கருப்பு கலர்லேயும் ஒன்றுத்தையும் தூவி போட்டுக்கிட்டு நின்னானுங்க. ஏன் வந்து இவனுங்களை உடனடியாக பணி நீக்கம் செய்யணும்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அரசாங்க வேலையை தவிர இவனுங்க பார்க்கக்கூடிய வேலைகள் என்னங்கிறதை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இதில் வந்து இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இன்னும் தேடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறதையும் கூட அயோக்கியத்தனமான விஷயம் எதுவும் இல்லை. ஏன்னா ஒரு யூனியனுக்குள்ள போர்டில் எழுதக்கூடியது அந்த யூனியனில் இருக்க சில முக்கியமான சில ஆளுகள் தான். ஏன்னா யூனியனில் பல ஆளுகள் என்னென்னா, டிரான்ஸ்ஃபர் வந்தாலோ பிரச்சனை வந்தாலோ அதை பாதுகாக்கிறதுக்கு தான் நம்ம நாட்டில் பெருவாரியான மக்கள் வந்து இந்த யூனியனில் இருக்கிறது. செயல்படுறதுங்கக்கூடியது மிக குறுகிய ஒரு கூட்டம்தான். அப்போ இது யாருங்கக்கூடியது இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லைன்னு சொல்கிறதே என்ன அப்படின்னா, நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் தயங்குகிறது என்பதை தான் இது காட்டுகிறது. ரெண்டாவது, இது என்னென்னா ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் வானவியல் சம்பந்தமான ஒரு விஷயம். அப்போ இவ்வளவு தூரம் இவங்க வந்து ராவணனுக்கு கோவில் கட்டணும்னெல்லாம் சொல்கிறது மட்டும் இல்லாமல், ஒரு பர்டிகுலர் மாநிலத்தினரை பார்த்து பீடாவாயர்கள் அப்படின்னு தரக்குறைவாக வார்த்தைகள்லாம் பயன்படுத்துபவர்கள் ஏன் இப்படி ஒரு வசனம் போடக்கூடாது? ஏன்னா இவங்க ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் நல்ல, இவங்களுக்கு வானிலையெல்லாம் பற்றி தெரியும். அதனால் ஏன் இவங்க இப்படி கூட ஒரு வசனம் எழுதலை? என்னென்னா, நாங்கள் வந்து ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸு, நாங்கள் ரொம்ப அப்ஜெக்டிவாக தான் நாங்கள் திங்க் பண்ணுவோம். அதனால் உலகம் தட்டை என்று சொன்ன பரங்கித்தலையன்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுவோம் அப்படின்னு நீங்கள் போட்டிருக்கலாம். ஏன்னா அது உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு உட்பட்டது. பைபிள் தான் உலகம் வந்து தட்டைன்னு உருண்டைன்னு சொல்லலை. அப்போ அப்படி நீங்கள் எழுதி போட்டிருந்தா கூட எனக்கு ஒரு நியாயம் இருக்குது. சரி, பரவாயில்ல, ரேஷ்னலிசம் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸின் வழியில் இருக்கிறதுன்னு. இது உனக்கு சம்மந்தமே இல்லாத விஷயம் இல்லை. ரெண்டாவது, அவன் மீது கை வைக்க, அவன் அப்போ ஏண்டா அவன் பொண்டாட்டியவங்கிறது கூட்டு போனான். பிரச்சனை அங்கே தானே ஆரம்பம். அடுத்தவன் பொண்டாட்டியை திருட்டுத்தனமாக கூட்டு போனான். அப்போ திருட்டுத்தனமாக இழுத்துக்கிட்டு போனவன் யோக்கியனா?
அப்போ இந்த சிவப்பு கலரை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இது வந்து ஒரு மார்க்சிய பின்னணி கொண்டதாக இருக்க வேண்டும். ஆனால் மார்க்ஸுக்குள்ளே வரலாறு எழுதும்போது ஒரு விஷயம் சொல்கிறாங்க, மார்க்ஸுக்கு திருட்டுத்தனமாக ஒரு பொண்ணு இருந்ததாகவும், அது வேற யாரோ அதுக்குள்ள பொண்ணு அப்படின்னு சொல்லி கடைசி வரை மார்க்ஸ் ஏமாற்றி வந்ததாகவும் ஒரு வரலாறு சொல்லுவாங்க மார்க்ஸை பற்றி. ஸோ அதனால் இந்த திருட்டுத்தனமாக பொண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிறவன்லாம் இந்த மாதிரி எழுதி போடுறதுக்கு எந்த யோக்கியதையும் இல்லை. இல்லை, இதுக்கும் இடதுசாரிக்கும் சம்பந்தம் இல்லை, இவர்கள்லாம் வந்து ஈவேராவின் பகுத்தறிவு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இச்சைக்கு யாரு கூட வேணுமானாலும் நீ போய் படுடான்னு சொன்னால் ஈவேராவை வச்சு பின்பற்றுறவனும் இந்த மாதிரி எழுதுறதுக்கு யோக்கியதை கிடையாது. அதனால் நீ எப்படி போனாலும் இதை எழுதுவதற்கு இவர்களுக்கு யோக்கியதை இல்லை என்பது உறுதியான விஷயம். ரெண்டாவது, தொடர்ந்து அரசாங்கம் இந்த மாதிரி ஹிந்துக்களை புண்படுத்தி எழுதுபவர்களையும் பேசுபவர்களையும் வளரவிட்டு கொண்டிருக்கிறது தமிழக அரசாங்கம். நாட்டுக்கு விரோதமாக பேசுபவர்களை வளரவிட்டு கொண்டிருக்கிறது தமிழக அரசாங்கம். அண்டை மாநிலங்களுடன் மோதல் வரும்படியாக பேசுபவர்களை வளர்த்து விட்டு கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம். இது தேச ஒற்றுமைக்கும் மத நல்லிணக்கத்துக்கும் உரு விளைவிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதனால் தமிழக அரசின் செயல்பாடு என்பது தேசத்துக்கு உகந்ததாக இல்லை என்றுதான் தெரிகிறது. முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி மார்க்கண்டேய கட்ஜு ஈவேராவை துரோகி என்றும் ராஸ்கல் என்றும் குறிப்பிட்டு ட்வீட் செய்துள்ளார். அவர் மேலும் சொல்கிறார், ஈவேராவை வெள்ளைக்காரர்களின் ஏஜென்ட், துரோகி, ராஸ்கல் அப்படின்லாம் சொல்லிட்டு இவர் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைப்பதை விரும்பவில்லை, அதனால் இந்த ராஸ்கல் சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக அறிவித்து அவருடைய பத்திரிகையில் எழுதினார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். மேலும் அவர் சொல்ல, இவர் பாகிஸ்தான் நம்ம நாட்டை விட்டு தனி நாடாக பிரிந்தது போல திராவிடஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு தனி தமிழ்நாடு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பினார், அது நடக்காதனால சுதந்திர தினத்தை வந்து அவர் வந்து புறக்கணித்து விட்டு அது கருப்பு தினமாக அறிவித்து வெளியிட்டார் அப்படின்னு அவர் ட்வீட் செய்துள்ளார். மார்க்கண்டேய கட்சி இடக்கட நல்ல விஷயங்களும் பண்ணுவார், அதில் இது ஒன்று. எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் பயன்படுத்தின வார்த்தை. துரோகி என்பது எல்லாருக்கும் தெரியும். அதில் ரெண்டாவது வார்த்தை அவர் பயன்படுத்துறது ராஸ்கல் அப்படின்னு. ராஸ்கல்ங்கக்கூடிய வார்த்தையில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால், அடுத்தவனை கஷ்டப்படுத்தி அதில் சுகம் காண்றவன். அதுதான் அந்த ராஸ்கலுக்குள்ள, அதான் போக்கிரி அப்படிம்போ நம்ம ஊரில். இந்த வார்த்தைக்கு நம்ம தமிழில் சொல்ல போயாச்சுன்னா, ஈவேரா வாழ்க்கை முழுக்க வந்து ராஸ்கலிசமாக தான் இருந்திருக்கு. அடுத்தவனை வந்து சீன்றதில் ஒரு சுகத்தை காண்றது. இப்போ பாருங்கள், ஒரு சின்ன உதாரணம். நம்ம கருணாநிதிக்குள்ளே வீட்டம்மா, அது கோயிலுக்கு போகுது. ஸ்டாலினுக்குள்ளே வீட்டம்மா, அது கோயில் கோயிலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. கனிமொழி சொல்லுது, எங்கள் அம்மாவுக்கு தெய்வ பக்தி உண்டு, அது அவர்களுக்குள்ள விஷயம், நான் தலையிட மாட்டேன். ஸ்டாலின்கிட்ட கேட்டால் துர்கா ஸ்டாலினுக்குள்ள விருப்பம், நான் அதை பற்றி பேச மாட்டேன், அது அவருக்குள்ள உரிமை. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், வீரமணி பொண்டாட்டி எங்கேயோ போகுது, அந்த ஆள் உடம்பு சரியில்லை, நேரத்தில் அத்திவரதரை பார்க்க போச்சான், அது அவங்க தனிப்பட்ட விஷயம், நான் பேச மாட்டேன். அதுக்கப்புறம் இப்போ அவங்க குடும்பத்தில் அடுத்தது உதயநிதி ஸ்டாலின், பிள்ளையாரை வச்சு படம் எடுத்து போட்டான், என் குழந்தைக்கு அது பிடிக்கும் அதனால நான் போட்டேன், ஆனால் எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது, அது அவர்களது உரிமை. இப்போ என்ன மேட்டர் நீங்கள் நல்லா கவனிக்கணும்னா, இந்த எதெல்லாம் என் பொண்டாட்டிக்கு இவங்களுக்கும் பிடிக்கும் அவங்க உரிமை ஆனால் நான் தலையிட மாட்டேன்னு சொன்னவன், ஊர்க்காரன் பிள்ளையாரை வச்சாச்சுன்னா அதை கிண்டல் அடிப்பான், அதை அவமானப்படுத்துவான். அப்போது உனக்குள்ள அம்மா, ஓம் பொண்டாட்டி, ஓம் குழந்தை அப்படின்னு வரும்போது என்ன அப்படின்னு சொன்னால், அது அவர்களது உரிமை, அதில் நான் எப்படி தலையிட முடியும்? ஏண்டா அப்போ ஊரானுக்குள்ள உரிமையில மட்டும் நீ தலையிடுறேடா? அப்போ இந்த ஈவேரா இசத்துக்கு பேரே ராஸ்கலிசம்னு வைக்கலாம் கட்ஜு சொல்கிறத பற்றி. ஏன்னா தான் வீட்டில் அதை பின்பற்றும் போது வாயை மூடிக்கிட்டு இருக்கான், அடுத்தவன் பின்பற்றும் போது அதை போய் சீன்றது. அப்போ அவன் அதனால் மனசு வருத்தப்படுறத இவனுக்கு ஒரு சுகம் காண்றது. அப்போ ஈவேராவுக்குள்ள வாழ்க்கை முழுவதுமே இந்த ராஸ்கலிசமாகத்தான் இருந்திருக்கிறது. இதைத்தான் அவர் வந்து சொல்கிறார். அப்போ ஈவேராவை பின்பற்றுறவன் அம்பிட்டு வேறு ராஸ்கல் ஒன்று, அடுத்தது துரோகி, அது அவருக்கு ஒரு ஆதாரமே அவர் சொல்லிட்டார், இவரை வந்து நாட்டுக்கு எல்லாம் எதிராக என்னென்னலாம் வேலை செய்தார் அப்படின்னு. ஸோ அதனால் மார்க்கண்டேய கட்ஜு எப்பயாவது ஒரு தரம் ஒரு நியாயமான விஷயத்தை பேசுவார், அதில் அவர் பேசியிருக்கிற ஒரு நியாயமான விஷயமாக நான் இதை பார்க்குறேன். அதனால் இதை நான் இன்னொரு விதமாக பார்க்கும்போது, இவ்வளவு காலமாக நம்ம நாட்டில் ஈவேராவை பற்றி ஆணித்தரமாக இவன்தான் ஈவேரா அப்படின்னு இந்த உண்மையை உடைத்து சொல்லக்கூடிய போக்கு இல்லாமல் இருந்தது.
இன்னைக்கு நம்ம நாட்டில் இந்த போக்கு பெருவாரியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மைக்குமே நம்ம எல்லாரும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா எந்த ஒரு நாட்டிலையாவது இந்த பாருங்க, இப்போ நம்ம இந்த ஆள் இருந்தது எல்லாம் தமிழ்நாட்டில், இந்த ஆள் கன்னடத்துலேருந்து இங்கே வந்தான், இந்த ஆளுக்கு தாய்மொழியே தமிழ் கிடையாது, ஆனால் இங்கே வந்துட்டு என்ன சொன்னால் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னா, அதுக்கு அடுத்தது இந்த ஆள் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், சங்க இலக்கியங்கள் எதுவுமே நம்ம சமுதாயத்துக்கு உதவாத்தது சொன்னது ஈவேரா, சங்க புலவர்கள்லாம் பிச்சைக்காரன் சொன்னது ஈவேரா. அப்போ என்னென்னலாம் உண்டோ அது அவ்வளவுத்தையும் கேவலமாக இந்த தமிழ்நாட்டில் பேசி, அதுக்கப்புறம் கேட்டாச்சுன்னா ஏதோ தமிழனின் விடிவெள்ளி இந்த பயதான்னு சொல்லி இதை வச்சு ஒரு 50-60 காலம் ஆட்சியும் இந்த தமிழ்நாட்டில் நடந்து விட்டது. அப்போது ஒரு தமிழில் ஒரு அடிக்கடி சொல்லுவோம் நம்ம, சிலரை பலகாலம் ஏமாற்றலாம், பலரை சில காலம் ஏமாற்றலாம், எல்லாரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது. அப்போ இந்த ஈவேராவின் ஏமாற்று காலம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. என்ன ஒரு 2019 கூட வைகோ கூட பேசும்போது என்ன சொன்னோம் அப்படி, ஏ எவன்கிட்ட சாமி இல்லை கீமி இல்லைன்னு சொல்லி தொலையாதட, எங்கள் ஊர் கோவிலுக்கே நான் தான் காசு கொடுக்குறேன், இதில் கோவிலுக்கு போகாதவன் எத்தனை வேறா இருக்கேன் அப்படின்னு சொல்லி வைகோ பேசினார். அப்போது ஈவேராயிசம் என்பது ஒரு ஏமாற்று. ஏமாற்று என்பதை விட என்ன அப்படின்னா, அடுத்தவனுக்குள்ள மனசை புண்படுத்தி அதில் சுகம் காணக்கூடிய சாடிசம் அப்படிங்கக்கூடியதை அவர் சொல்லியிருக்கார். அதனால் சாடிசம் முடிவுக்கு வரக்கூடிய காலம் நெருங்கி கொண்டு இருக்கிறது என்பதன் அடையாளமாக நான் இன்றைக்கி இந்த மார்க்கண்டேய கட்சுவுக்குள்ளே இந்த கமெண்ட்டை பார்க்குறேன். டெல்லியில் இளம் டியூஷன் வாத்தியார் இஸ்லாமிய பெண்ணை விரும்பியதற்காக இஸ்லாமியர்களின் கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாகி மரணமடைந்துள்ளார். டெல்லி ஆதர்ஷ் நகரை சேர்ந்தவர் ராகுல் ராஜ்புத். இவர் ஒரு 18 வயதாகிறது. இவர் தன் வீட்டுக்கு கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண்ணை பழகியிருக்கார், அவரை விரும்பியும் இருக்கிறார். இந்த ராகுல் ராஜ்புத் என்பவர் NIOS-ல் தன்னுடைய படிப்பை படித்துக்கொண்டு மாலை நேரத்தில் வந்து குழந்தை அங்குள்ள அந்த பகுதியில் உள்ள குழந்தைகளுக்கு ஆங்கில வகுப்பும் எடுத்து வந்திருக்கிறார். சம்பவத்தை அன்றைக்கி என்ன இருக்குன்னா, மாலையில் வந்து ஒரு குழுவினர் வந்திருக்காங்க, வந்து இவரை வந்து டியூஷன் விஷயமாக பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் தள்ளி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் இவரை வந்து கொடூரமாக அடித்து தாக்கியுள்ளார்கள். இந்த விஷயம் தெரிந்து அங்கே பக்கத்தில் உள்ள அருகில் உள்ளவர்கள் இவங்க வீட்டுக்கு தகவல் தெரிவிக்கவே இவங்க தந்தை அங்கே போய் பார்த்துருக்கார். போகும்போதே இவர் ரொம்ப அடிபட்டு இருந்திருக்கார், அவங்க மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் இறந்திருக்கிறார். இந்த சம்பவத்துக்கு முத நாள் அந்த பெண்ணை அவர்கள் சந்தித்ததாகவும் அதனாலவே இவர்கள் கோபம் கொண்டு அடுத்து கொலை செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த யாரெல்லாம் இதில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னா, அந்த பெண்ணினுடைய சகோதரர் மற்றும் அவருடைய நண்பர்களும். இதில் ஈடுபட்டவர்கள் மொத்தம் 5 பேர், அதில் வந்து 3 பேர் வந்து மைனர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த பெண்ணின் சகோதரியும் அவருடைய இன்னொரு நண்பரையும் கைது செய்து விட்டார்கள். இன்னும் 3 பேரை போலீசார் இன்னும் கைது செய்யவில்லை. இந்த சம்பவம் குறித்து அவருடைய தந்தை என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சம்பவத்திற்கு எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், இந்த பையன் மரணத்திற்கு. இவர்கள் ஜெயிலில் அடைக்கப்பட்டவர்கள் யாரும் வந்து திரும்ப வீடு வரக்கூடாது, ஏன்னா இது போன்ற சம்பவம் இனி யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் அதில் சொல்லியிருக்கிறார். நடக்காத கற்பழிப்புக்காக இங்கிருந்து உத்தரப்பிரதேசுக்கு போனாரே ராகுல் காந்தி, இப்போ இவர் உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் நடந்திருக்கு டெல்லியில், ஏன் இதுக்கு வந்துடலாமே, காரணையே வந்து பார்த்துடலாமே, இதை ரொம்ப கஷ்டம் இல்லையே, செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டான்னா, கொண்டு வந்து தொழுக்கேன். இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், காதலை ஜாதி தடுக்கலாமான்னு பேசக்கூடிய எந்த பயலாவது காதலை மதம் தடுக்கலாமான்னு நீங்கள் பேசியிருக்கானா ஐயா? ஒரு பய பேசலை. ஏற்கனவே நம்ம நேத்தியோ முந்தா நேத்திக்கோ ஒரு செய்து பார்த்தோம், இதே மாதிரி ஒரு முஸ்லீம் பெண்ணை ஒரு ஹிந்து பையன் காதலிச்சாங்கிறதுக்காக வேண்டி அவனை கூட்டிவிட்டு போய் ஒரு மசூதியில் கொஞ்சம் நேரம் வச்சு பேச்சுவார்த்தையை நடத்தி வேற ஒரு இடத்துல ஒரு தர்கா பக்கத்தில் கொண்டு போட்டாங்க கர்நாடகாவில். இதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரமேஷ் என்பவர் கொலை செய்யப்பட்டார். நிஷாங்கிற ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணினாருங்கிற ஒரு காரணத்துக்கு இத்தனை கல்யாணம் ஆகி குழந்தை வந்து பல நாள் கழிஞ்சு அவர் கொல்லப்பட்டார். ஏன்னா எப்படி வந்து ஒரு துளுக்க பொண்ணு ஒரு ஹிந்து கல்யாணம் கட்டலாம், ஆனால் இவனுங்க லவ் ஜிகாதுன்னு சொல்லி அமௌண்ட்டு இந்தந்த ஜாதிக்கு இவ்வளோ இவ்வளோ ரூபான்னு போட்டு திட்டமிட்டு இவனுங்க கல்யாணம் பண்ணுவான். அது காதலினால் வந்த கல்யாணம் இல்லை, அது மதம் மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் நடத்தப்படக்கூடிய திருட்டு கல்யாணம். இதை பற்றி பேசியாச்சு அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டில் எந்த ஊடகமும் பேசுகிறவனை பார்த்து மதவெறி என்கும். இத்தனைக்கு இவ்வளோ தூரம் ஓப்பனாக பண்ணுறான். அதே நேரத்தில் உண்மைக்குமே ஒரு காதலிக்கிறாங்க, இதில் எந்த திட்டமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போ வந்து ஒரு ஹிந்து கொல்லப்படுகிறான் என்ன சொன்னால் துளுக்க பொண்ணை மட்டும் இவனும் பண்ணக்கூடாது.
ஏன்னா இது இவனுங்களுக்கு புதுசு இல்லை, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். ராஜேஷ் பைலட்டு பையன் சச்சின் பைலட்டு, ஃபரூக் அப்துல்லா பொண்ணை கல்யாணம் பண்ணவுன்னு எப்படி துலுக்கம் பொண்ணை வந்து வெளியால் கல்யாணம் பண்ணலாம்னு பேசினார்கள். அப்போ நாட்டில் வந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுது என்ன அப்படின்னா, மேலேருந்து அரசன் முதல் ஆண்டி வரை அவன் துலுக்கனாக இருந்தாச்சுன்னா அடுத்தவன் பொண்ணை நாங்கள் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போவோம், எங்கள் பொண்ணுகளை மட்டும் எவனும் கல்யாணம் கூட பண்ணிடக்கூடாது, கண்ணால் கூட பார்த்துடக்கூடாது. அப்போ வரும்போது காதல்னு பேசக்கூடிய ஒரு பயலும் இப்போ காதலை பற்றி பேசவே வரமாட்டான், என்ன கொல்றது துலுக்கே. அப்போது இந்த நாட்டில் பெண்ணுரிமை பற்றி பேசுபவர்களும் நாங்கள்லாம் லிபரல்ஸ் அப்படின்னு பேசக்கூடியவர்களும் இவங்களுக்குள்ள பெண்ணுரிமை இவங்களுக்குள்ள லிபரல் இதெல்லாம் எங்கே வந்து நிற்கும் அப்படின்னா, ஹிந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சாச்சுன்னா இதெல்லாம் வேகமாக பாஞ்சு வந்து வேலை செய்யும். ஹிந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள்னு தெரிஞ்ச உடனே இதெல்லாம் அப்படியே ஓரத்தில் ஒதுங்கின்றோம், ஏன்னா இவன் செத்த இவனுக்கு என்ன வேலை. அதனால் ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெளிவாக தெரிகிறது, இஸ்லாமியர்கள் திட்டமிட்டு லவ் ஜிகாத் என்ற முறையில் ஹிந்து பெண்களை கபலீகரம் செய்கிறார்கள். ஆனால் இதை காதலுங்கக்கூடிய ஒரு ப்ரீடெக்ஸ்டில் இதை நியாயப்படுத்துகிறார்கள். அப்போ அதே காதலுங்கக்கூடியது இங்கேயும் அப்ளிகபிள் ஆகணும் இல்லை, ஓம் பொண்ணை இன்னொருத்த கல்யாணம் பண்ணாலும் அந்த காதல் அப்ளிகபிள் ஆகணும் இல்லை, அது வந்த உடனே கொள்கிறார்கள். அப்போ இதிலிருந்து ஒரு துலுக்க ஒரு ஹிந்து பொண்ணை கல்யாணம் பண்ணாலோ, இல்லை ஒரு துலுக்கச்சு ஒரு ஹிந்துவை கல்யாணம் பண்ணாலோ, இவன் துலுக்கனாகவோ இல்லை இவ துலுக்கனாகவோ மாறணும். அப்போது இந்த காதலின் நோக்கம் என்பது மதமாற்றம், மதமாற்றம் என்பது ஒன்று நடக்கப் போவதில்லை என்று எப்பொழுது இவர்களுக்கு தெரிய வருகிறதோ அன்னைக்கு வந்து அடுத்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்படுவார்கள். அப்போ இப்படி தொடர்ந்து இந்த மாதிரி கொண்டுகிட்டு இருந்தாச்சுன்னா ஒரு வயலும் துலுக்க பொம்பளைகிட்ட லவ் பண்ண கூட போகமாட்டேன், எல்லாவனுக்கும் பிராண பயம் இருக்கும். அதே நேரத்தில் இவனுங்க கூட்டம் கூட்டமாக போய் ஹிந்து பெண்களுக்கு பிடிச்சி கொண்டு வருவான், இதை தடுக்க போயாச்சுன்னா 10 மீடியா இவனுங்களுக்கு சாதகமாக பேசிக்கிட்டு இருக்கும். அப்போ நாடு முழுக்க இவங்க செட் பண்ணக்கூடிய அஜெண்டா என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் யாரை வேணாலும் இழுத்துக்கிட்டு வருவோம், அதே நேரத்தில் எங்கள் பெண்களை யாரும் ஏறெடுத்து கூட பார்க்க முடியாது. இதுதான் உண்மைக்கு அடக்குமுறையின் உச்ச கட்டம். இதை எதிர்த்து தான் இந்த நாட்டில் உள்ள பெண்ணுரிமை இயக்கங்கள் போராடி இருக்கணும். அது என்னடா, ரெண்டாவது பெண்களை போகப் பொருளாக பார்ப்பதின் உச்சகட்டமும் இதுதான். என் பொண்ணு அது இட் இஸ் ஒன்லி மென்ட் ஃபார் திஸ் கமாடிட்டி, அதுக்கு மனசு கனசெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, துலுக்கணத்தை நீ கல்யாணம் கட்டி இன்னொருத்தனுக்குள்ள போனால் அதை நான் மட்டும் கல்யாணம் பண்ணிப்பேன். அதனால தான் இவங்க பிரச்சனையே என்ன அப்படின்னா, அரபு நாட்டிலேருந்து இந்த நம்ம ஊரில் வந்து முத்தா கல்யாணம் மட்டும் போவோம் அரபி துலுக்கேன், இங்கேருந்து இந்த பைய எவனாவது ஒருத்தங்க போய் நிக்காவது பண்ண முடியுமா அரேபியாவிலே, முடியாது. ஏன்னா பாரம்பரியமாகவே பெண்களை போகப் பொருளாக பார்க்கக்கூடியது அவங்க பண்பாட்டில் ஊறி போச்சு, அது இந்த நாட்டின் பண்பாடல்ல. இவங்க எங்கேருந்து கற்றுக்கிட்டு வந்தாங்களோ அந்த பண்பாட்டில் இது இருப்பதனால்தான் இவங்களுக்குள்ள நடவடிக்கை இப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வருகிறது, ஹிந்து சமுதாயம் பாதுகாப்பற்ற ஒரு நிலையில் இருக்கிறது என்பதைத்தான் இந்த மாதிரியான செய்திகள் உணர்த்துகின்றன. அஸ்ஸாமில் உள்ள அரசால் நடத்தப்படும் மதரசாக்களை மூட அம்மாநில அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இது குறித்து அந்த மாநில அமைச்சர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா என்ன சொல்கிறாருன்னா, நமது நாடு மதச்சார்பற்ற நாடு, நமது அரசும் மதச்சார்பற்ற அரசாக இருக்கிறது, மதச்சார்பற்ற அரசினுடைய பணத்திலிருந்து செலவு செய்து மத ரீதியிலான கல்வி நிறுவனங்களை செயல்படுவதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அதாவது கிட்டத்தட்ட 614 அரசாங்கத்தால் நடத்தப்படும் மதரசாக்கள் அம்மாநிலத்தில் இருக்கிறது, 900 மதரசாக்கள் தனியார்களால் நடத்தப்படுகிறது, பெரும்பாலும் அது எல்லாமே ஜமாயத் உல்லாமாவால் நடத்தப்படுகிறது. ஆண்டுதோறும் இந்த மதரசாக்களுக்காக 3-4 கோடி ரூபாய் இவ்வளவு நாளைக்கு செலவு செய்துபட்டிருந்தது. இதற்கு எதிர்கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அகில இந்திய ஜனநாயக முன்னணி கட்சியினுடைய தலைவரும் எம்பி பத்ருதீன் அஜ்மல் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாஜக தலைமையிலான அரசு மதரசாக்களை மூட முடியாது, நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த மதரசாக்களை திறப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஏஐயுடிஎஃப் தலைவர் சொல்லியிருக்கார். முதல்ல இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம நாட்டுக்குள்ள அரசியலமைப்பு சட்டத்தில் Article 27 ஒன்று இருக்குது. இந்த Article 27 ரொம்ப தெளிவாக சொல்கிறது என்ன அப்படின்னா, அரசாங்கத்தில் இருக்க வரியில் வரக்கூடிய பணம் ஒரு மதத்தையோ இல்லைன்னா ஒரு மத பிரிவையோ
வளர்க்கும்படியாகவோ அதுக்கு வலு சேர்ப்பதற்காகவோ ஒரு காசையும் செலவு செய்து விடக்கூடாது. இதை வந்து ரொம்ப தெளிவாக இந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் 27 சொல்லியிருக்கிறது. அப்போ இவ்வளவு வருஷம் இந்த மாதிரி பணம் கொடுத்துக்கு வந்ததே முதல்ல அன்கான்ஸ்டிடியூஷனல். அப்போ ஒரு அன்கான்ஸ்டிடியூஷனல் விஷயத்தை முஸ்லீம்களை திருப்திப்படுத்துவதற்காக இவ்வளவு நாள் இந்த நாடு செய்து வந்திருக்கிறது. எப்படி ஹஜ்ஜு சலுகை கொடுத்தார்கள்? ஏன்னா மக்கள் போனோம். ஆனால் என்ன சொல்கிறது சட்டம்? அரசாங்கத்தில் வரியினால் அரசாங்கத்தில் வரக்கூடிய பணத்தை ஒரு மதத்தை வளர்ப்பதற்காகவோ இல்லைனா ஒரு மதத்திற்கு சாதகமான விஷயங்களுக்கோ கொடுக்கக்கூடாது என்பது சட்டம். அப்போ ஹஜ்ஜு வந்து துலுக்கனுக்கு மட்டும்தானே பிரயோஜனப்படுறது? அப்போ அது மதத்தை சார்ந்ததுன்னு இதை வச்சு தான் ஒரு பிஜேபி எம்பி கோர்ட்டில் கேஸை போட்டார். அப்போ ஒரு நீதிபதி இருந்தார், யாரு? முதல்ல இவரை ராஸ்கல்னு சொன்னா அப்படியே இந்த கட்ஜு. இவர் அப்போ வந்து நீதிபதியாக இருக்கும்போது என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், சட்டம் அப்படித்தான் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு, ஆனால் நிறைய கொடுக்கல, கொஞ்சமாக தான் கொடுத்துருக்காங்க, அதனால இது தப்பு இல்லை. நான் கூட அப்போ யோசித்தேன், இப்போ நம்ம கூட ஏதாவது நம்ம கூட பிக் பாக்கெட் ஏதாவது அடிச்சுட்டு போயிட்டானு போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம கம்ப்ளைண்ட் கொண்டு போய் கொடுக்க போகும்போது போலீஸ்காரன் நம்மகிட்ட கேட்பான் எவ்வளோ வயசாடாக இருந்ததுன்னு. அது இல்லைன்னு பர்சனில் பார்த்து 50 ரூபா பணம் இருந்தது. சேச்சே, சின்ன பணத்துக்கெல்லாம் கேஸ் போட முடியாது. 50,000 ரூபாய்க்கு மேலே கொள்ளையடித்தவன் இவன் கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்கான் பார், அதனால் இவன் மேலே தான் நான் கேஸ் போடுவேன்னு நாளைக்கு கட்ஜுவோட ஜட்ஜ்மெண்ட்டை காணிச்சு கூட போலீஸ்காரங்க நம்மகிட்ட சொல்லுவாங்களோன்னு கூட நான் வந்து யோசித்தது உண்டு. இப்போ அதே மாதிரி தான் இந்த Article 27 கூடியதுக்கு எதிராக இந்த நாட்டில் பல சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அப்போ அதில் ஒன்று இது. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் இதை ஒழித்திருக்கிறது. இதுக்கு இன்னொரு பார்வையும் இருக்கு. இந்த மதரசாவில் ஒரு டிரான்ஸ்பரன்சி கிடையாது. இப்போ இந்த மதரசாவுக்கு அரசாங்கம் பணம் கொடுக்குது, ஆனால் மதரசா ஃபாலோ பண்ணக்கூடிய சிலபஸில் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. இதில் பல மதரசாக்கள் பயங்கரவாதிகளை உருவாக்கக்கூடிய வேலைகளையும் செய்து வருகின்றன. இதெல்லாம் தான் அந்த குற்றச்சாட்டு. அப்போது நான் அரசாங்கத்திட்ட காசு வாங்குவேன், ஆனால் இதே அரசாங்கத்தின் அடிப்படை சித்தாந்தமான இந்த கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக நான் மக்களை தயார் செய்யவும் செய்வேன். எங்கிட்ட வரக்கூடிய பணத்துக்கு நான் வெளிப்படையாக நான் கணக்கு சொல்ல மாட்டேன். அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, நாங்கள் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன், ஒய் வி ஹேவ் டு டிஸ்க்ளோஸ், இது எங்கள் மைனாரிட்டி ரைட் அப்படிம்பா. இப்போ கட்டாயமாக எல்லாருக்கும் கட்டாய கல்வி கொடுக்கணும் அரசாங்கம் கொண்டு வந்தது RTE, ரைட் டு எஜுகேஷன். ரைட் டு எஜுகேஷன் வரும்போது அந்த பள்ளிக்கூடத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் 25% நீ வந்து சீட்டு கொடு, அவங்களுக்குள்ள கல்வி செலவை நானே தரேன்னு அரசாங்கம் சொல்லிச்சு. அது கூட இத்தாலிய காங்கிரஸ் தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்க நேரத்தில் தான் அது வந்தது. உடனே இந்த மைனாரிட்டிகள் எல்லாம் சேர்ந்து கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு அதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். ஏ, பைசா நீ சொல்லி கொடுக்கறதுக்கு அரசாங்கமே காசு கொடுக்குதுன்னு சொல்கிறியே. இல்லை 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 இல்லை, இது எங்களுக்குள்ள மைனாரிட்டி ரைட்டுக்குள்ளே இது வருது, அதனால் எங்களை வந்து கண்காணிக்கக்கூடிய வேலையை அரசாங்கம் செய்யும், அதனால் நாங்கள் வரமாட்டோம். அப்போ நீ மட்டும் காசு வாங்குவ, ஆனால் நீ வாங்குகிற காசுக்கு நீ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாட்டேன்னு அது என்னடா நியாயம்? அப்போது இந்த மதரசா விஷயத்தில் 3 விஷயம் பார்க்கணும். 1, இட் இஸ் அன்கான்ஸ்டியூஷனல் அண்டர் ஆர்டிகிள் 27. ரெண்டாவது, இது எப்படின்னு சொன்னால் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் செயல்படக்கூடியது, அதனால் அதற்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 3வது, இதுக்குள்ள சிலபஸ் நம்ம நாட்டோட கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நம்ம சயின்டிஃபிக் டெம்பர் அண்ட் ரேஷ்னலாக வளர்க்கக்கூடியதாகத்தான் கல்வி திட்டங்கள் இருக்க வேண்டும்னு. இந்த மாதிரியான சில விஷயங்களை பாடத்திட்டத்தில் சேர்க்க மாட்டோம் என்று மறுப்பவர்களும் இதே மதரசாக்காரர்கள். அப்போது இந்த மாதிரி பல கிரவுண்ட்ஸ் இருக்கிறதுனால மதரசாக்களுக்கு காசு கொடுப்பது தவறு என்ற முடிவை இன்று அசாம் அரசு எடுத்திருக்கிறது. இதை வரவேற்போம். ஆங்க நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் இதை மறுபடியும் கொண்டு வருவோம்னா, இதிலிருந்து ஒரு விஷயம் தெரியணும், யூடிஎஃப் பார்ட்டி வந்து இதுக்கு முன்னாடி காங்கிரஸோட அலையன்ஸில் இருந்தது. அப்போ இந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகவும் இந்த தேசத்துக்கு எதிராகவும் யார் செயல்படுகிறார்கள், அதுவும் அறிவித்து செயல்படுகிறார்கள். ஓட்டு துலுக்கம் ஓட்டு போட்டான்னா இந்த நாட்டின் சட்டத்தை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அப்படிங்கக்கூடிய மனப்பான்மையில் சட்டவிரோதமாக செயல்படுபவர்கள் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இவர்கள் எந்த காலத்திலையும் ஆட்சிக்கு வரப்போவதில்லை என்பது உறுதி. ஏன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தேசபக்தர்கள்னால் பெருவாரியான இந்துக்கள் இன்று இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது. உலகிலேயே இந்தியாவில்தான் முஸ்லீம்கள் சகல உரிமைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில் மோகன் பாகவத் அவர்கள், RSS தலைவர் அவர்கள் கூறியிருக்கிறார். மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார், உலகிலேயே முஸ்லீம்கள் அதிகம் உள்ள நாடு இந்தியா தான்,
இங்கே தான் அனைவருக்குமான இடம் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலும் சொல்கிறார், நம் நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து ஹிந்துக்கள் மட்டும்தான் நீங்கள் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி எங்கும் குறிப்பிடப்படவில்லை. இதற்கு பின் ஹிந்து என்ற சொல் மட்டுமே இங்கே கேட்கப்பட வேண்டும். நீங்கள் இனிமேல் இங்கு வாழ விரும்பினால் ஹிந்து என்ற பெருமிதத்துணர்வோடு இங்கு வாழ வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். மேலும் அவர் சொல்ல, இந்த நாட்டினுடைய உள்ளார்ந்த தன்மை ஹிந்து எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை பற்றியும் அதனுடைய கலாச்சாரத்தை பற்றியும் பக்தி எழும்பொழுது எழும்போதும் நம் முன்னோர்கள் பற்றிய பெருமித உணர்வுகள் எழும்பொழுதும் மத வேறுபாடுகள் நீங்கி நாம் அனைவரும் ஒன்றுபடுகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் மேலும் ராமர் கோவிலை பற்றி அவர் சொல்லும்போது அவர் சொல்கிறார், இந்த நாட்டு மக்களின் தன்னம்பிக்கையையும் விழுமியங்களையும் சிதைப்பதற்காக தான் கோவில்கள் இடிக்கப்பட்டன. இதன் காரணமாகவே ஆலயங்களை புனரமைப்பதில் வந்து இந்து சமுதாயம் நீண்ட கால விருப்பமாக கொண்டுள்ளது. ராமர் ஆலயத்தை இடித்ததன் மூலமாக நம்மளுடைய வாழ்வு சிதைக்கப்பட்டது, நாம் அவமானப்படுத்தப்பட்டோம். இந்த ராமர் ஆலயத்தை மீண்டும் புனருதாரணம் செய்ய வேண்டும், மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நாட்டில் இருப்பவர்கள் ஹிந்துக்களாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதில் ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும், மத வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு நாம் ஒருங்கிணைய வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்தில் இந்த நாட்டில் பிறந்தவர்கள், இந்த நாட்டின் பாரம்பரியத்தை கொண்டவர்கள் அனைவரும் ஹிந்துக்கள். நான் வழிபாட்டின் காரணமாக நான் சிவனையோ விஷ்ணுவையோ முருகனையோ நான் வழிபடலாம், என் வழிபாட்டு முறையில் நான் இயேசுநாதரை எடுத்து ஏற்றுக்கொள்ளலாம், என் வழிபாட்டு முறையில் நான் வந்து அல்லாவை நான் ஏற்றுக்கொள்ளலாம், நான் இல்லைன்னு சொன்னான்னா தீயை வணங்கக்கூடிய பாரசீக முறையை கூட நான் ஏற்றுக்கொள்ளலாம், புத்தரை நான் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் பண்பாட்டில் நான் ஹிந்துவாகத்தான் இருக்க முடியும். இதைத்தான் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கார். இதை ஏற்றுக்கொள்ள எப்பொழுது இந்த நாட்டில் முஸ்லீம்கள் தயங்கினாங்களோ அப்போ தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. இந்த பிரச்சனைக்கு காரணத்தை நீங்க பாருங்க, தாருல் இஸ்லாம் தாருல் ஹராம் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒரு நாடு, இஸ்லாமிய இல்லாதவன் மட்டும் வெறும் ஒரு நாடு அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக தேசபக்தி என்பது போய் அது ஒரு மத வெறியாக மாறுகிறது. இங்கே தான் பிரச்சனை. இப்போ டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் இருந்தார்கள். இன்னைக்கு வந்து இந்த ரோட்டில் வந்து பெட்ரோல் பாம் எரியவரையும் கூட ஒழுங்காக தொழக்கூடிய ஆளந்தாள். நான் தான் ஒரிஜினல் முஸ்லீம்னு சொல்லி கோயம்புத்தூரில் குண்டு வச்சவனையும் கூட உயர்ந்தவர் அவர். அவனையும் கூட நிறைய தொழுக பண்ணக்கூடியவர். ஆனால் அவர் ஏதாவது ஒரு இடத்துல தேசத்துக்கு விரோதமாக செய்திருக்கிறார். அவர் இந்த நாட்டின் பண்பாடு எனது என்று ஏற்றுக்கொண்டார். ஆனால் நான் வழிபாட்டிலாக நான் இதை இஸ்லாமை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அவர் சரியான முஸ்லீம். அஷ்வகுல்லா கான் பெரிய ஒரு விடுதலை போராட்ட வீரர். பகவத்கீதையை படித்தேன் சாகரத்துக்கு முன்னாடி. ஏன் இது என்ன, இது எனது பாரம்பரியம், ஆனால் நான் வழிபாட்டு காரணமாக நான் முஸ்லீம். அப்போ இந்த நாட்டின் பண்பாடு என்ன யோசிச்சு பாருங்கள். இப்போ கீழக்கரைக்கு போங்க, கீழக்கரையில் உள்ளவங்களாம் என்ன வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வந்து செட்டிலானா? ஒன்றும் செட்டிலாகலை. படையெடுப்புக்கு வரும்போது ரெண்டு விதமான மதமாற்றம் இந்த நாட்டில் நடந்தது. ஒன்று அடிவுடை உதைக்கு பயந்து மாறினார்கள், இன்னொரு ஒரு குரூப்பு அரிசி குருணைக்கு பயந்து மாறினார்கள். இந்த அடி உதைக்கும் அரிசி குருணைக்கும் பயந்து மாறாமல் போராடி கொண்டிருந்தவர்கள் ஹிந்துக்களாக இருந்தார்கள். ஸோ அப்போ மாறியவர்கள் வேற ஆளுக்குள்ள அவங்க நம்ம அண்ணன் தம்பி தானே. அப்போது இந்த கல்ச்சரல் ஹெரிட்டேஜில் தான் நான் வந்தேன். நான் மாறியதுனால் நான் அரேபியன் ஆகி விட முடியாது. இந்த விஷயத்தை தான் மோகன்ஜி பாகவத் அவர்கள் அதில் குறிப்பிடுகிறார். இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும், அரேபியாவில் இருப்பவர்களை எல்லாம் அரபி என்று கூப்பிடுவது போல் இந்தியாவில் இருப்பவர்களை ஹிந்து என்பதை கூடுவதுதான் சரி என்பது என் அபிப்பிராயம். இப்படின்னு ஈவே ராம்சாமி நாயக்கர் சொன்னதாக அவருக்குள்ள வரதராஜர் நாயுடுக்கு அவர் எழுதின கடிதத்தில் அவர் சொல்லியிருக்கார். அப்போ இதுதான் இந்த நாட்டின் புரிதலாக இருந்தது. அது ஆர்எஸ்எஸ்க்காகவும் சரி, இல்லைன்னு சொன்னா தேசத்துக்கு விரோதமாக செயல்பட்ட ராம்சாமி நாயக்கருக்கு இதே புரிதல் தான் இருந்தது என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த பண்பாட்டின் விழுமியங்களை ஏற்றுக்கொண்டதுனால தான் பாகிஸ்தானில் பாணினிக்கு விழா நடத்தினான். ஏன் பாணினிக்கு அரபுக்கும் எதாவது சம்மந்தமா? ஸ்நான பிராப்தி கூட கிடையாது. ஏன் பாணினிக்கு விழா நடத்தினா? உலகத்திலேயே உயர்ந்த இலக்கணத்தை சமைத்தான், முதல் இலக்கண நூலை சமைத்தான், அவன் எங்கள் நாட்டை சார்ந்தவன் அப்படின்னு பாகிஸ்தான் பாணினியை சொல்லிச்சு. அதுக்கப்புறம் துரதிருஷ்டம் என்ன அப்படின்னா, வஹாபி முஸ்லீமும் இஸ்லாமுக்குள்ள
துடி கொஞ்சம் அதிகம் ஆன உடனே பாணினி அப்படியே கழட்டி விட்டான் பாக்கியஸ்தான்காரன். அப்போ இதிலிருந்து ஒரு விஷயம் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், என்ன அப்படின்னு சொன்னால், வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் ஆகக்கூடிய சில ஃபீச்சர்ஸ் ஆஃப் இஸ்லாம், இதுதான் ஒவ்வொருத்தனையும் டீநேஷ்னலைஸ் பண்ணுகிறது. அதனால் நீ வந்து வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவனுக்காக நீ டீநேஷ்னலைஸ் ஆகிடாத, நீ உன் நேஷ்னலிஸ்டிக் இதோடு இரு, நீ யாரை வேணுமானாலும் வணங்கிட்டு போ, அது உனக்குள்ள ஆப்ஷன், உனக்குள்ள விருப்பம் அது. அதே நேரத்தில் உன் மூதாதையர், உன் பண்பாடு இந்த நாட்டை சார்ந்தது என்று நீ நினைத்துக்கொள் அப்படிங்கக்கூடியதை அவர் வந்து அதில் தெளிவாக சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறது உலகத்திலேயே இந்தியாவில் தான் முஸ்லீம்கள் அதிக உரிமைகள். இந்த இடத்துல எனக்கு திரு மோகன் பாகவத் அவர்களுடன் ஒரு சின்ன ஒரு வேறுபாடு இருக்கிறது. அதிக உரிமை என்பதையும் கூட அயோக்கியத்தனமான உரிமைகளும் இவர்கள் பெற்றிருக்கிறார்கள்னு அவர் சொல்லியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பல நாடுகளில் எவ்வளோ கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கணும், ஒரு கல்யாணத்துக்கு மேலே பண்ணப்படாதுன்னு பல முஸ்லீம் நாடுகளில் சட்டம், இந்த நாட்டில் மட்டும்தான் இவங்களுக்கு நாலணம் கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போத்தான் இந்த முத்தலாக்கு ஒழிஞ்சிருக்கு. இன்னும் என்னென்னா, இந்த நாட்டில் யார் டைவர்ஸ் பண்ணாலும் ஜீவனாம்சம் கொடுக்கணும், இந்த பயல்களுக்கு அந்த ஜீவனாம்சம் கிடையாது. அவன் இது ஒரு அயோக்கியத்தனமான ஒரு வசதி. அரசாங்கத்திலிருந்து இவன் பணம் வாங்கி பள்ளிக்கூடம் நடத்துவான், ஆனால் அரசாங்க சட்டத்திட்டத்துக்கு இவன் கட்டுப்பட மாட்டான். இதெல்லாம் அயோக்கியத்தனமான உரிமைகள். அது மாதிரி அதிகமான உரிமைகள் பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் கூட அயோக்கியத்தனமான உரிமைகளும் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அவருக்குள்ள இடத்திலிருந்து அவர் அதை சொல்ல முடியாது என்கிறதுனால அவர் அதை தவிர்த்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதைத்தான் அவர் சூசகமாக அதிகமான உரிமைகள் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது கோவில்களை பற்றி சொல்லும்போது நம்ம நாட்டுக்குள்ள வேல்யூஸ், நம்ம நாட்டுக்குள்ள முறையில், இது ரெண்டையும் சிதைப்பதற்காகத்தான் இந்த கோவில்கள் எல்லாம் உடைக்கப்பட்டன. இன்றைக்கி அதுக்காக நம்ம ராமர் கோவிலை மறுபடி பண்ணுறோன்னு சொல்லியிருக்கார். அது நியாயமான விஷயம். என்னை பொறுத்தளவில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் அந்த கோவில் கட்டும் பணியில் ஈடுபட வேண்டும்னு நினைக்கிறேன். இதை நம்ம நாட்டு முஸ்லீம்கள் நல்லபடியாக புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு நான் நம்பணும்னா, முதல்ல இந்த வஹாபி பிராண்டு, இந்த மாதிரியான வெளிநாட்டுக்காரனை உள்ள இது பண்ணக்கூடிய இந்த டைப் ஆஃப் இஸ்லாம் இந்த நாட்டிலிருந்து களையெடுக்கப்பட்டால்தான் திரு மோகன் பாகவத் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகும். அது உருவாக வேண்டும் என்று நாம் பிரார்த்திப்போம். நன்றி சார். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் திங்களன்று சந்திப்போம். நன்றி, வணக்கம்.